tell everyone. அந்த கல்யாணங்கள்ல இப்ப புடிக்காத என்ன தெரியுமா எல்லாமே டான்ஸ் ஆடுது. டமுக்கு 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 டமுக்குன்னு டப்புன்னு போட்டு ஆட்ட ஆடுறாங்க. டமுக்கு டப்பா டப்பா டப்பான்ட்டு அந்த பார்ட்டில இருந்து எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு வருது. அப்ப சினிமால ஆடணும் ஓகேவா? சாதாரணமா அந்த பிராமின் ஹவுஸ் ஹோல்ட்லாம் அது நடக்கவே நடக்காது. நார்மலா பிராமின்ஸ் வீட்ல எல்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் நடக்காது. பிராமின்ஸ் வீட்ல அப்ப நடிக்க போவாங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. அதை தனியா வச்சுடுவோம் அந்த கொஸ்டின். இப்பெல்லாம் வந்து கலை வளர்க்கறன்ற பேர்ல போய் டான்ஸ் ஆடுறா நடிக்க போறா இதனால தர்மமே கெட்டுடுச்சு. இதுகள் வந்து அப்படியே வந்து மேடையில ஏறிட்டான். அந்த கும்பலா அந்த கூட்டமா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா பிராமின்ஸ் வீட்ல இதெல்லாம் நடக்காது சொல்லிட்டு அந்த பெண் வீட்டை இவங்க எப்படி குறிப்பிடுறாங்க? இதுகள் அந்த கூட்டம் நம்ம பையன், இந்த பையன் வந்து நம்ம வீட்டு பையன். அப்ப நினைக்கிறேன் சரி, அந்த பையன் உங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், அந்த பொண்ணு உங்க ரிலேட்டிவ் இல்லாம இருக்கட்டும், பட் அவர்களை இந்த லக்ஷ்மி என்ன சொல்றா, இந்த கும்பல் இதுகள். அப்ப நான் என்ன கேக்குறேன், அப்போ ஒருவேளை அந்த பெண் வீட்டார் லக்ஷ்மி சொன்ன பிராமின் கம்யூனிட்டியாகவே இருந்திருந்தால் இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. இதுகள்னு சொல்லுவாங்களா, இதுகள் அந்த கும்பல் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே இவங்க போயிடுவாங்களா? பிராமின்ஸ் கம்யூனிட்டின்னு நீ அதை வந்து அழுத்தி சொல்லும் பொழுது அதற்கான நீ மரியாதையை எப்படி சொல்ற? அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, தப்பு சத்தம் கேட்டுச்சுன்னு, சரி இதுவே வந்து பரதநாட்டியம் ஆடி இருந்தா இப்படி சொல்லியிருப்பியா, மிருதங்கம் வாசிச்சிருந்தா இப்படி சொல்லியிருப்பியா? அப்போ அந்த இசை மீதான பார்வை, அந்த மக்கள் மீதான பார்வை இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. பிராமின் கம்யூனிட்டியை பத்தி ஒரு பார்வை இருக்கு, பிராமணர் அல்லாத ஒரு கம்யூனிட்டியை பத்தின ஒரு பார்வை இருக்கு. எங்களோட கம்யூனிட்டியில இப்படி எல்லாம் ஆட மாட்டோம்னு, அப்போ உங்களோட கம்யூனிட்டியில குழந்தை திருமணம் நடக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே வந்து குழந்தை திருமணம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் வீட்டுல நடந்த குழந்தை திருமணம் எல்லாம் பேசியிருக்கோம். அப்ப நம்ம இப்படி சொல்லலாமா பிராமின் வீட்டுல எல்லாம் குழந்தை திருமணம் நடக்கும்? அந்த பறை இசை அந்த கருவியும் மாட்டுத்தோல்லதான் இருக்கு. மிருதங்கம் இருக்கு இல்லையா, அதுவும் மாட்டுத்தோல்லதான் செய்யப்பட்டது. ஆனா அந்த மிருதங்கம் அந்த பார்ப்பன கம்யூனிட்டினோடது அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டுருச்சு, அதனால அது புனிதமானது. ஆனால் பறை பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய அடையாளம் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனால அதில் வாசிக்கிறவாள்லாம் வந்து கொஞ்சம் லோயர், இது வந்து வசதி. அந்த எண்ணம் காலம் காலமாக அவளுக்குள்ள இருக்கு. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிட மாட்டேன் ஏன்னா வந்து நான்வெஜ் கரண்டியெல்லாம் எடுத்து இதில் வெஜிடேரியனில் போட்டுட்டா என்ன பண்ணுறது, நான் பயந்து சாப்பிட மாட்டேன். வெள்ளம் வந்துச்சா 2015ல, இப்போ வீட்டை விட்டு அப்போ 2015ல போட்டில் தான் வந்தாங்க, மாசு தான் இந்த போட்டு அனுப்பிச்சாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ வெளியில் வந்து தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நடிகை லட்சுமி அவங்க போன தலைமுறையை சார்ந்த நடிகை, அவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி அது வந்து ஒரு விவாத பொருளாக இன்றைக்கி மாறி இருக்குது. குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டு மேரேஜு, அந்த மேரேஜில் டமுக்கு 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 டமுக்குன்னு டப்புன்னு போட்டு ஆட்ட ஆடுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, இதுங்க அதுங்க இது ஒரு கும்பல், அப்படியெல்லாம் ஒரு இசையையும் ஒரு திருமணத்தையும் குறித்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. பிராமின்ஸ் வீட்டில் இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்த அவங்க சொன்ன இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து பிராமின்ஸ் வீட்டில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிராமின்ஸ் வீட்டில் வேறு என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். ஓகே இப்படி நடந்துச்சுன்னா அது பிராமின்ஸ் வீடு இல்லை, இப்படி நடந்துச்சுன்னா அது பிராமின்ஸ் வீடுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் மனிதர்கள் தானே, அது என்ன பிராமின் வீடு பிராமின் இல்லாதவங்க வீடு அப்படின்னு. இன்னொன்று இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போல்லாம் டான்ஸ் அதாவது திருமணத்தில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக போகிறது அப்படிங்கிற. அப்போ சினிமாவில் ஆடினோம் ஓகேவா, காசு வாங்கிக்கிட்டு ஆடினோம் ஓகேவா, யாரோ காசு வாங்கிக்கிட்டு ஆடினதை மக்களாகிய நாம் காசு கொடுத்துட்டு பார்க்குறது ஓகேவா? யாரோ ஆடுறத, ஏன் அந்த லக்ஷ்மி ஆடுறதையே வந்து நிறைய பேர் காசு கொடுத்துட்டு பார்த்துருப்பா இல்லையா, யாரோ ஆடினதே காசு கொடுத்துட்டு பார்க்குறோம், அவள் கல்யாணத்தில் அவாவா அடிக்கப்படாதா, இதில் என்ன உனக்கு கஷ்டம், முடிஞ்சால் நீயும் போய் ஆடு. அவங்களோட கல்யாணம் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இன்னொரு வீடியோ பார்த்துருப்போம், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனோன்னா அது அப்படியே மனமேடையிலே கை கொட்டி சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம், அந்த கல்யாண பையனுக்கு உடனே கிஸ் பண்ணோம் கணத்தில். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆக்சுவலாக சந்தோஷப்பட்டாங்க, இந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ மேரேஜ் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பார்த்தவங்க எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணத்தில் வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடுறா, கல்யாண பொண்ணு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எல்லாருமே சந்தோஷம்தான் படுறாங்க. யாரும் வந்து அந்த காலத்து மாதிரி பொண்ணுங்க வந்து குஞ்சு தலண்டு முறாமல் புருஷ மூஞ்சியை பார்க்காம தான் இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அந்த பையனோட மூஞ்சியை பார்த்துக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற காலம் தான் இருந்தது.
இப்போ அதெல்லாம் நிறைய மாறி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு என்ன கஷ்டம், ஒருத்தர் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது என்னுடைய மனநிலைமை வேறு, நான் நினைக்கிறது வேறு, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் பண்ணுறா அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இல்லை இல்லையா? 400-500 படங்களுக்கு மேல அவங்க வந்து வெளிப்படையாவே பிராமின்ஸ் கல்யாணத்துல இப்படிலாம் பிராமின்ஸ் வீட்டுல இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றப்பயே அவங்களுக்கு இதை பற்றி இந்த மேரேஜ் இதை பத்தி எல்லாமே ஒரு பிராமினிக்கல் வேல்யூ சிஸ்டத்துல இருந்துதான் இதை வந்து பாக்குறாங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுல இருந்து இவங்களுடைய கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுல ரெண்டு விஷயங்கள், நீங்க வந்து பொதுவா ஒரு மேரேஜ் குறித்து அதுல அந்த விஷயங்களை வந்து சொல்றீங்க, நான் நடிகை லக்ஷ்மி அவங்க பேசுனதுல இருந்து கேக்குறேன். அவங்க சொன்னதுலேருந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக பிராமின்ஸ் வீட்டிலலாம் வந்து இது மாதிரிலாம் நடக்காது. பிராமின்ஸ் வீட்டில் அப்போ நடிக்க போவாங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது, அதை தனியாக வச்சுடுவோம் அந்த கொஸ்டின். சங்கராச்சாரி சொல்லிருக்கிறாரா, இப்போல்லாம் வந்து கலை வளர்க்குறன்ற பேரில் போய் டான்ஸ் ஆடுறா, நடிக்க போறா, இதனால தர்மமே கெட்டு போயிடுது. அப்புறம் அதே சங்கராச்சாரியாலுக்கு போய் இவெல்லாம் வந்து பூஜை பண்ணுவான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவங்க அந்த கல்யாணத்தில் சொன்னது பிராமின்ஸ் வீட்டில் நடக்காது அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு எனக்கு என்ன தோன்றது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி தப்புக்கு தப்புக்குன்னு ஒரு ட்ரெஸ் மியூசிக் வந்தது அப்படின்னு, அது ஒன்றும் பறையாக இருக்கணும் இல்லைன்னா தப்பாக இருக்கும். ஸோ வாட், அதுவும் ஒரு இசைக்கருவி தானே. அப்போ அந்த இசைக்கருவியின் மேலும் அந்த இசையின் மேலும் அந்த இசை வாசிக்கிறவா மேல அந்த இசையை நேசிக்கிறவா மேல இந்த இசையை வாழ்வியலாக கொண்ட மனிதர்கள் மேலே இவங்களோட பார்வை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த இசைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த மேரேஜை பற்றி சொல்லும்போது, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணோட அம்மா டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க, பாட்டி டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க, அந்த கூட்டமே அந்த கும்பல் இதுகள் அப்படியே மேலே ஏறிடுத்து, இதுகள் வந்து அப்படியே வந்து மேடையில் ஏறிட்டான், அந்த கும்பலாம் அந்த கூட்டமா. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, வேற ஏதோ நடந்துருச்சோ, அதாவது டெத் ஏதோ நடந்துருச்சோ. அந்த தப்போ பறையோ அடிச்சா டெத்துக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, நம்ம அப்புறமா பேசுவோம். இவங்க இந்த சொன்னாங்க இல்லையா, அந்த கும்பல் அந்த கூட்டம் இதுகள் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா பிராமின்ஸ் வீட்டில் இதெல்லாம் நடக்காது சொல்லிட்டு அந்த பெண் வீட்டை இவங்க எப்படி குறிப்பிடுறாங்க, இதுகள் அந்த கூட்டம் நம்ம கும்பல், இந்த பையன் வந்து நம்ம வீட்டு பையன். அப்போ நினைக்கிறேன், சரி அந்த பையன் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், அந்த பொண்ணு உங்கள் ரிலேட்டிவ் இல்லாமல் இருக்கட்டும், பட் அவர்களை இந்த இவ இந்த லக்ஷ்மி என்ன சொல்கிறா, இந்த கும்பல் இதுகள். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போது ஒருவேளை அந்த பெண் வீட்டார் லக்ஷ்மி சொன்ன பிராமின் கம்யூனிட்டியாகவே இருந்திருந்தால் இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். இதுகள்னு சொல்லுவாங்களா, இதுகள் அந்த கும்பல்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே இவங்க போயிடுவாங்களா? இந்த பாட்டிலாம் டான்ஸ் ஆடுது, டான்ஸ் ஆடிட்டாங்க, ஓகே குச்சி குச்சி ஆடுறாங்க, ஏதானும் போயிருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒருவேளை அந்த பெண் வீட்டார் இதே பிராமின் கம்யூனிட்டியாக இருந்திருந்தால் இவங்க இப்படி பேசியிருக்க மாட்டாங்க, இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, இதுகள் அந்த கும்பல்லாம். என்னுடைய வியூ வந்து அவங்க வந்து வேற ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த வந்து சொற்கள் இருக்கு இல்லையா, மரியாதையற்ற சொற்கள் எல்லாம் வந்து லக்ஷ்மியால் பயன்படுத்த முடியுது. இல்லை அதை மாதிரி மரியாதையற்ற சொற்கள் வந்து எதனால, ஒரு சாதிய உணர்வுனால வருதா? ஆமாம், இப்போ இவன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்கிறா, நான் பிராமின்ஸ் வீட்டிலலாம் இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறா, அப்புறம் அந்த கும்பல் இதுகள் அது பிராமின்ஸ் கம்யூனிட்டின்னு நீ அதை வந்து அழுத்தி சொல்லும் பொழுது அதற்கான நீ மரியாதையை எப்படி சொல்கிற? அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, தப்பு சத்தம் கேட்டுச்சுன்னு, சரி இதுவே வந்து பரதநாட்டியம் ஆடியிருந்தா இப்படி சொல்லியிருப்பியா, மிருதங்கம் வாசிச்சிருந்தா இப்படி சொல்லியிருப்பியா? அப்போது அந்த இசை மீதான பார்வை, அந்த மக்கள் மீதான பார்வை இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. பிராமின் கம்யூனிட்டியை பற்றி ஒரு பார்வை இருக்குது, பிராமணர் அல்லாத ஒரு கம்யூனிட்டியை பற்றின ஒரு பார்வை இருக்குது. அப்போ இவ்வளோ வருஷமாக இவங்க சினிமாவில் நடிக்கும் பொழுது சக நடிகர்களை எந்த பார்வையில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இல்லை கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்தேன், ஒரு 650-700 படங்களுக்கு மேலே வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க, பல பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. கதையல்ல நிஜம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் விஜய் டிவியில் முன்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு, அதில் இப்போ ரெண்டு தரப்பை கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனையை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, அவங்க இந்த லட்சம் கட்ட பஞ்சாயத்து அந்த லட்சம் அந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு விரிந்த அவங்க இப்போ ஜெயகாந்தன் வாங்க, இப்போ அந்த பேட்டியிலே சொல்கிறாங்களே ஜிப்ரான் கலீல் ஜிப்ரானை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்குள்ள இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது, எப்படி இது, ஏன் அவங்க இன்னும் ஜனநாயகமாக ஆகலை? இது அந்த கம்யூனிட்டியோடைய ஒரு ப்ராப்ளம்.
அந்த கம்யூனிட்டியோட மைண்ட் செட். அது யாருக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது. இவங்க இவ்வளோ வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய ஃபேமிலியே வந்து ஒரு கலைத்துறையை சேர்ந்தது. அப்போது அம்மாவுமா? ஆமாம், இவங்க அம்மா இவங்க பாட்டி எல்லாருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க, இவங்க பெண்ணும் வந்து ஐஸ்வர்யா அவங்களும். ஆமாம், அப்போது பல்வேறு மனிதர்களோட வேற வேற மொழி, வேற வேற மதம், வேற வேற நாடு மாநிலம் இந்த மாதிரி இருக்கிறவங்களோடலாம் நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் நடித்தும், பல ஆண்டு காலம் நடித்தும் அவங்களுடைய சிந்தனை இன்னும் அந்த பக்குவப்படலை பாருங்க. நான் இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ படம் நடிச்சிருந்தாங்க, இப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த சிந்தனை வரலையா? இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதை எப்படி பார்க்குறேன்னா, காசுக்கு வந்து ஜாதி கிடையாது, ஆனால் மனிதர்களுக்கு தான் ஜாதி உண்டு. இந்த இது வந்து அந்த கம்யூனிட்டிக்கே ஏன் ப்ராப்ளம்னு சொல்கிறேன்னா, இப்போது இந்த லக்ஷ்மி போன்ற ஆட்கள் வந்து பிராமின் கம்யூனிட்டி, நாங்கள்லாம் இப்படி ஆடமாட்டோம், அதாவது அப்போது உன்னுடைய அதாவது இவர்களால் திருடப்பட்ட பரதநாட்டியமும் தமிழ் பண்ணும் இவங்களுடைய கலாச்சாரமும் மாறிடுச்சு. அப்போ அதுதான் வசதி, நாங்கள்லாம் இப்படி. நீங்கள் அந்த பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழ் பேசலாம் அவங்க, தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த ஸ்லாங். இப்போ என்னையே வந்து எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் இந்த ஸ்லாங் பேசுகிறேன்னு. அவங்க பேசுவதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி நான் அந்த ஸ்லாங்கை பயன்படுத்துவதற்கும் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஸ்லாங்லேயே சொன்னால் தான் அந்த அரசியல் புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். அப்போது அவங்களுக்குள்ள அந்த பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு உயரிய சிந்தனை இருக்கு இல்லையா, நாங்கள்லாம் வசந்த ஜாதிகாரம், வசந்தவா. இந்த ரங்கராஜ் பாண்டையெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள், நம்மளாம் அப்படியே சுப்ரீம் கம்யூனிட்டி பெஸ்ட் பிரெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பொது சமூகத்திலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த சமூகத்திலேருந்து விலகி இருக்கிறதுனால என்ன நடக்கும், அவர்களுக்கான வாய்ப்புகள் பறிப்போகும் இல்லையா? நீ எல்லா மனிதர்கள் கூட பேசினா தானே உன்னுடைய அறிவு விரிவடையும், உன்னுடைய சிந்தனை பக்குவப்படும், மேன்மை அடையும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் மிஸ் பண்ணுறது. இப்போ அவங்க சொன்னாங்க எங்களோட கம்யூனிட்டியில் இப்படியெல்லாம் ஆட மாட்டோம்னு. அப்போ உங்களோட கம்யூனிட்டியில் குழந்தை திருமணம் நடக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே வந்து குழந்தை திருமணம், சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் வீட்டில் நடந்த குழந்தை திருமணம் எல்லாம் பேசியிருக்கோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாமா பிராமின் வீட்டிலாம் குழந்தை திருமணம் நடக்கும்னு? அதை பெருமையாக சொல்லும்பொழுது, அப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கே, இது தவறு, பிராமின்ஸ் கம்யூனிட்டியில் இப்படி பண்ணுறது தவறு, இந்த மாதிரி இன்னும் பிற்போக்காகவே இருக்கே, இதனால் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறா, நம்ம ஜென்ரேஷன் பாதிக்கப்படுறதுங்கிறதையும் பேசணும் இல்லையா? அப்போது லக்ஷ்மி மட்டுமல்லாமல் லக்ஷ்மியை உட்பட அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொது சமூகத்தினோ பொது சமூகத்தோடைய கலக்காமல் தனியாக இருந்துக்கிட்டு, எங்களுடைய மொழி வசந்த மொழி, எங்களுடைய மொழி உயர்ந்த புனிதமானது, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டு, எங்களுடைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டு, எங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கே டிஃப்ரெண்ட்டு, எங்களுடைய அடையாளங்கள் நெத்தியில் போடுற அடையாளங்கள் டிஃப்ரெண்ட், எங்களுக்குலாம் எல்லாமே தனித்தன்மையோடது இருக்கும், நாங்களாம் இப்படி தான் இருப்போம், தனிமையாக இருப்போம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய இழப்பை அந்த சமூகம் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இவர்களை போன்றவர்கள் அந்த கம்யூனிட்டிக்கே ஒரு ஒரு கேடாக தான் இருக்கா. இவால லக்ஷ்மி மட்டும் இல்லை, லக்ஷ்மி மாதிரி நிறைய பேர் கேடாக இருக்காங்க. அப்போது அவங்களுக்குள்ள பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம சிந்தனை, அந்த வர்ணாசிரம சிந்தனையின் மூலமாக இன்னும் அந்த சமூகத்தை இவங்கெல்லாம் இன்னும் பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகிறாங்க. பப்பிமாவும் லட்சுமாவும் உட்காந்து பேசுகிறதுல நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் வெளியில் வந்து நீங்கள் ரூமை லாக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசியிருந்தெல்லாம் இதை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை பேசி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்டீங்க, பொது வேலைக்கு போட்டுட்டீங்க. அப்போ நம்ம அதை பற்றின விமர்சனம் ஏன் பண்ண வேண்டியிருக்கு, கண்டிக்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு செலிப்ரிட்டிஸ், பொது புத்தியில் என்ன இருக்கும், எது செலிப்ரிட்டிஸ் பேசுகிறாங்கன்னா வந்து பார்ப்பாங்க. போதா குறைக்க அவெல்லாம் வந்து பிராமின் கம்யூனிட்டி வேறு, அப்போ அவங்கள ரொம்ப அறிவாளிகள்னு பல ஆண்டு காலமாக ஒரு பொய்யை வந்து விதைச்சி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ ஓ இந்த மாதிரி கல்யாணத்தில் ஆடுறது தவறு போல இருக்குது, ஓ இந்த மாதிரி கல்யாணத்தில் பறையசைக்கு ஆடுறது தவறு, தப்புக்கு ஆடுறது தவறு, அதுவும் பாட்டிங்கெல்லாம் ஆடுறது தவறு அப்படிங்கிற ஒரு சிந்தனை பொதுமக்களுக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? அதற்காக இவங்களோட பேச்சை நம்ம கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் பேசும்போது அந்த ஸ்லாங்கில் தான் பேசிக்கிறாங்க. நாங்கள்லாம் அதில் அதான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு ஒரு லைன் எடுக்கிறாங்க, நான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் வேறு ஏதோ ஏதாவது சாவு விழுந்துருச்சோ அதை தான் மீன் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு வந்து, வேற ஏதோ நடந்துருச்சோன்னு நான் வந்து நினச்சி பயந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. ஏன் இந்த இந்த மாதிரியான இசை வாத்தியங்கள்லாம் வந்து ஒரு இளவு வீட்டில் தான் இருக்கும், ஒரு திருமண வீட்டில் வந்து இருக்காது அப்படின்ற மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க. அந்த பறை இசை அந்த கருவியும் மாட்டுத்தோளில் தான் ஆனது. மிருதங்கம் இருக்கு இல்லையா, அதுவும் மாட்டுத்தோளில் தான் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மிருதங்கம் அந்த பார்ப்பன கம்யூனிட்டியினோடது
அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டுருச்சு. அதனால் அது புனிதமானது. ஆனால் பறை பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய அடையாளம் நாக்கப்பட்டுருது இல்லையா. அதனால் அடலில் வாசிக்கிறவாள்லாம் வந்து கொஞ்சம் லோயர். இது வந்து வசதி. அந்த எண்ணம் காலம் காலமாக அவளுக்குள்ளே இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த மக்கள் இதற்காக மட்டுமே வாசிப்பா, சாவுக்காக மட்டுமே வாசிப்பான். அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தது தான் வந்து பறை. எல்லா நிகழ்வுகளுக்கும் அதை வாசிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுன்னா இந்த பார்ப்பன ஆதிக்கம் வரும்பொழுது அந்த மிருதங்கம் தான் வசதி அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்பொழுது தமிழர்களுடைய அடையாளமான பறை அப்படிங்கிறது சிறுமைப்படுத்தப்பட்டுருச்சு. அதாவது பார்ப்பன ஆதிக்கம் வரும்பொழுது தமிழர்களே சிறுமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. அப்போது அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, நிகழ்ச்சியில் நடனம் ஆடுறதா இருக்கட்டும், பறை இசைக்கிறதா இருக்கட்டும், தமிழ் பண் பாடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சிறுமைப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னை வந்து உயர்ந்தவர்களாக புனிதமானவர்களாக காமிச்சுக்கணும்னு அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான். அதாவது அந்த 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 லக்ஷ்மியோட அந்த குட்டி போர்ஷனில் வர்ணாசிரம சிந்தனையை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னதான் மாடர்னாக இருந்தாலும், என்னதான் வந்து உலக அழகி ஐஸ்வர்யோடையே வந்து ஜீன்ஸ் படத்தில் நடித்து மாடர்ன் அமெரிக்கா பாட்டியாக மாறி பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடின்னா கூட வர்ணாசிரம சிந்தனை இன்னும் இருக்க தான் இருக்குது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் அது. ஓகே. அவங்களுடைய நேர்காணலில் தன்னுடைய அந்த சைவ தூய்மை அதை குறித்தும் வந்து பேசியிருக்கிறாங்க. அது பற்றியும் சொல்லுங்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட மாட்டேன், ஏன்னா வந்து நான்வெஜ் கரண்டியெல்லாம் எடுத்து இதில் வெஜிடேரியனில் போட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்னு நான் பயந்து சாப்பிட மாட்டேன். சுத்தமாக இருக்கணும், இல்லை சுத்தம் பண்ணுறது மாட்டாங்க, அதில் சொல்கிறாங்க கீரையெல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க, சுத்தமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது யாராவது வந்து மறுப்பு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நான்வெஜிடேரியன் கரண்டியெல்லாம் எடுத்து வெஜிடேரியனில் போட்டுருவாங்க, அதனால எனக்கு ரொம்ப பயம், நான் சாப்பிடவே மாட்டேன், இப்போ வரைக்கும் நான் வெளியில் போனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. வெள்ளம் வந்துச்சா 2015, இப்போ வீட்டை விட்டு அப்போ 2015 போட்டில் தான் வந்தாங்க, மாசு தான் இந்த போட்டை அமிச்சாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ வெளியில் வந்து தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது இந்த அசைவம் சாப்பிடுவது, இப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கலாம், எனக்கு ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கலாம், என் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு வேறு ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பொருள் இடத்துக்கு வரேன், இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அவங்க வந்து ஷூட்டிங் போகிறோம், அது வந்து ஒரு புது இடம் இல்லையா, அவங்க வெஜிடேரியனாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க மீட் ஈட்டராக இருக்கலாம், பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மதிக்கணும், அதை வந்து சிறுமையாக பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு பொதுவான ஒரு பண்பாடு, பொதுவெளியில் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்பாடு இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை அவங்களுக்கு இல்லை. நான் வந்து இந்த கரண்டி எடுத்து இதில் போட்டுருவானு நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து தனிச்சு இருப்பேன், நான் வந்து என்னுடைய உணவு அடையாளத்தின் மூலமாக என்னுடைய வர்ணாசிரமத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் பத்மபூஷன் சுதாமூர்த்தி அவங்களும் இதே கருத்தை சொல்லியிருந்தாங்க. நான் வெளியூர் போனால் கூட, வெளியிடத்துக்கு போனால் கூட சமைச்சு கரண்டியும் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிருப்பேன், ஏன்னா வேற கரண்டி வந்து போட்டுருவா. அந்த அந்த அவங்களோட அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டா, என்னென்ன 3800 புக்ஸ் வச்சுருக்காங்களாம் வீட்டில், படித்து. அப்போது அவங்க படித்த எந்த புக்குமே அவங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்கவே இல்லை. நான்வெஜ் கரண்டி சமத்துவம் அப்படின்ற ஒரு உணர்வை தரலை அப்படின்ற சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நான் வந்து ஷூட்டிங்க்கு போகிறேன், அங்கே எல்லாருக்கும் பொதுவான சமையல் சமைக்கப்படுது, ஆனால் அந்த கரண்டியை மாற்றிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போனா இவங்களுக்கு வரலாறு தெரியல, பகவான் ராமர்லேருந்து எல்லாரும் மீட்டீட்டர் தான், மாம்சம் பூஜை. ஆமாம், 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆரிய பிராமணர்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான், இப்பையும் வெள்ளை தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நல்லா அடித்து முளைக்கின இதுதான். சரி ஓகே, உங்களோட ஃபுட் ஹேபிட் மாறிடுச்சு, நான் வந்து மரக்கறி மட்டுமே சாப்பிடுவேன், புலால் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வேற ஒரு இது. ஆனால் அந்த பாத்திரம் கூட கலக்கக்கூடாது, அது அது எந்த மாதிரி ஒரு சிந்தனை? அப்போ அந்த அந்த உணவு சாப்பிடுபவர்களை குறைத்து மதிப்பிடுவது, இலக்காரமாக நினைக்கிறது. எங்க நாடாளுமன்றத்திலேயே வந்து நான்வெஜ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்களாம், மாட்டுக்கறி எல்லாம் வந்து எடுத்துட்டாங்களாம், நிறைய போடுறது இல்லை அப்படிங்கறலாம் சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து தொடங்குது. அப்போ இந்த நாடு, இந்த அதிகாரம், இதை தான் இவங்க கைப்பற்றின்னு இருக்கா இல்லையா, இந்த ஆரிய பிராமண கூட்டங்கள், அதனுடைய வெளிப்பாடு தான். தெரியாமலாம் இருக்காது, ஏன்னா லக்ஷ்மிக்கு வந்து தெரியாமல் இருக்காது அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புறேன். ஏன்னா அவங்க ஒரு படத்தில், அந்த படம் பேர் எனக்கு நினைவில், ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்க, வழக்காடு மன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு எதிராக அப்படியே பாயிண்ட்ஸை எடுத்து அடிக்கியிருப்பாங்க, அந்த கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கலைஞர் கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் கண்டிப்பாக
இவங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் கிடையாது. தெரிந்தே தன்னு நான் இந்த கேஸ்ட்டுப்பா, நான் இந்த வர்ணம்ப்பா, எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜை நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்படி சினிமாங்கிற பொது அதாவது சாமானிய மக்களுக்கான அந்த சினிமாவில் பல நூறு படங்கள் நடிச்சுட்டு அதன் மூலயமாக சம்பாரிச்சுட்டு இந்த மாநிலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இந்த மாநிலத்தின் அடையாளமான இசை, அந்த மக்கள், அந்த மக்களுடைய உணவு அடையாளங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக அந்த சிந்தனை இருந்திருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக வெளியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த பேட்டியின் வாயிலாக நடிகர் லட்சுமி அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு 3800 புக்ஸ் நீங்கள் உங்களோட லைப்ரரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 3800 புக்ஸில் இந்த உணவு அரசியல், இசை அரசியல், ஜாதிகள், வர்ணாசிரமம், இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் படித்து, இந்த சமத்துவம், சகிப்புத்தன்மை, சமூக நீதி இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த தனித்த அடையாளங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்தாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு அட்லீஸ்ட் காலம் போன கடைசியிலையானோ ஆட்டெல்லாம் ஆடியிருப்பாவா நிறையா தான், ஆனால் படத்துலலாம் நல்லா ஆடியிருக்கா இல்லையா? எம்ஜிஆர் படம்லாம் ஆடாத நான் பார்த்துருக்கேன் சினிமாவில். உடனே அவன் ஏதோ அவன் வயசுன்னு நினச்சிட்டு போகிறான், சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். அதனால் காலம் போன கடைசியில் சங்கரா சங்கரான்னு சொல்கிறத விட்டுட்டு காலம் போன கடைசியில் சமத்துவம், சமூக நீதி, சகிப்புத்தன்மை அப்படிங்கிற சிந்தனையை வளர்த்துண்டா அவளுக்கும் நல்லது, அவளை சுற்றி இருக்கிறவளுக்கும் நல்லது. இல்லை அவங்க சோஷியல் மீடியா பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்த்து இதுக்கெல்லாம் மறுபடியும் ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா திரும்பி நமக்கு வேலை வந்துடும். அதனால் அது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கட்டும். சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற சிந்தனையை வளர்த்துண்டு அந்த சமஸ்கிருதம் கலந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திண்டா அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.